வணக்கம்டா பைப்ளிகளான், நம்ம உங்கள் மையுகமிங் இப்போ நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். என்ன மாதிரி கலெக்ஷன், இந்த மாதிரி கலெக்ஷன், வந்த மாதிரி கலெக்ஷன், போன மாதிரி கலெக்ஷன், ஏன்டா இழுத்து இழுத்துன்னு சொல்லிட்டு எங்கிட்டாச்சும் போய் சேர்த்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் ப்ரொஃபைலு, இது ஒரு கிராண்ட் மாஸ்டர்னான கலெக்ஷன், அது வேறு அப்படின்னு சொல்லிக்கலாம், இப்படின்னு சொல்லிக்கலாம், வந்த மாதிரி சொல்லிக்கலாம், போன மாதிரி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் நம்ம கொண்டு வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் அடித்து சொல்கிறேன், இல்லை மட்டையில் கூட அடித்து சொல்கிறேன், இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நியூவாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கனால போடுங்க. அப்போ தான் போகிற உங்களுக்கு வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் நம்ம ப்ரொஃபைல் பார்த்துரும். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரு இந்த அக்கௌண்ட்டை இந்த சீசன் கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா பாருங்களேன், ப்ரொஃபைலே பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 years old அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டைம் வச்சுருக்காரு. MayuGaming-FF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேமு போட்டோம். ஏன்னா இந்த கலெக்ஷன் நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அத்தன்கேட்டி ஆளுக்கே வச்சுட்டோம். நம்ம பேர் இதில் ஏன்டா இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எடுப்பீங்க. சரி வாங்க, இந்த அக்கௌண்ட் முதல் தான் எடுத்தாலும் இந்த அக்கௌண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்குறோம். முதல் தர ஹெட் பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் கோண்டை இருக்குது. நான் உங்களுக்கு ஒயிட் கோண்டை ப்ரொஃபைலை வச்சுருப்பேன், இருந்தாலும் நம்ம எத்தனவோ போட்டு போன புளியை சாத்து புளிக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க கிடையாது. சரி ஓகே, நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரீஜ் இங்கு போட்ட டாப்பு ஹெட்டு வச்சுருந்தேன். அது நல்லாயிருக்குமா என்னன்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்னு வச்சேன். என்ன கதை நடக்க போதோ நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அடுத்த நெக்ஸ்ட்டு மாஸ்க் கலெக்ஷன். உங்களுக்கு ட்ரைபிள் மாஸ்க் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஓனா மாஸ்க்கு, வண்டு மாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மாஸ்க்கு கொடுத்து வச்சுருக்காரு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டில் இந்த ரீஜ் இங்கு போட்டோட டாப்பு தான் நம்ம வச்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும், யூ நோ தம், ஐ நோ தம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவோம். சரி அதுக்கு வர மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷனை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஓல்டு ப்ளஸ் டாப்அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்து வச்சுருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு பிடிக்கணும்ல பாடலவா. சரி பார்க்க பார்த்துரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th லைட் இருக்குது, கோப்ரா பண்டில் இருக்கின்றன. ஐயோ நம்ம கோப்ரா பண்டில் எங்கேயோ போகுது. கோப்ரா பண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th லைட் பண்ணி வச்சுருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வந்து டாப்அப் கலெக்ஷன் எனக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th லைட் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோண்டை வச்சுருக்காரு, நம்ம பார்த்துட்டோம். ரீஜிங் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் டாப் பண்ணி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமுரா இங்கு போய்ட்டு டாப் பண்ணி வச்சுருக்காரு. கோல்டு லைட்டா, ஐயோ 8th லைட் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஒரு பெட்டிமண்டையா புலி டைகர் மாமா வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா டைகர் மாமா கூட கரெக்டாக இருப்பாருங்களா, காம்பினேஷன் சூப்பராக இருப்பாருங்களா. இந்த ஒரு மாமா வச்சுருக்காரு, வாடா நீ வாடா நோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டாப் அப் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ரீசன்ட் டாப் அப் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும், வந்தது நல்லாயிருக்கும், போனது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பல நல்லதுகள் இருக்கின்றன. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டால் நிறைய நேரம் ஆகிட்டு இருக்கும் போயிட்டுருக்கும். நீ கலெக்ஷன் போதை காப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சரி இதில் பார்த்தீங்கன்னா ட்ராங்கலிங் லைட் இருக்குது. அதோட வச்சுக்கலாம் உங்களுக்கு புலிவால் தலைனா இல்லை பூனைவால் தலையை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் பாஸ்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டு முருகன் தலையா இருக்காரு. அது ஒரு பாஸ்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசன்ட் டாப்அப் தான், மற்றபடி நல்லாயிருக்கும். அது ஒரு மாஸ்கில் கலர் கோழி கொண்ட நீ வாடா மண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரினோ இங்கு போய்ட்டு. அது ஒரு மாஸ்கில் உங்களுக்கு இது இருக்குது, ஜிகாம்பும் மண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாடல் காஸ்டியூம் வச்சுருக்காரு. டே இதெல்லாம் என் ஐடியில் இருக்குடா, வேறு ஏதாவது காமிடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெஸ்ஸி இருக்கும், சூப்பராக நிறைய பேர் பிடிக்கும். ஸ்டார் இங்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு சூறாவளி சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிட்டர்ன் வந்துச்சு, இப்போ தான் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதையும் கேட்டீங்கன்னா பைப்லைனா நல்லா இருந்தால் பிடிக்காதே, எனக்கு அப்புறம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பைப்பில் ஒரு வேலையை பார்த்து போட்டானுங்க புலிவால் தொலையை. நெக்ஸ்ட்டு வச்சுன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் பாஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஷர்ட் வச்சுருக்காரு. சரி அதுக்கப்புறம் வேறு என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, கீழே வந்து நம்ம மாமா பையன் இருக்கானு பார்ப்போம். இல்லை மற்றபடி கலெக்ஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் பிடிச்ச என்ன கலர், பர்பிள் கலரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் பழப்பழம் வச்சுருக்காரு. க்ரீன் கிரிமினல் டேய் பர்பிள் கலர் நேமத்திட்டு என்னைய ஒரு ஆளாவே மதிக்கல பற்றியாடா, நான் ரொம்ப கவலையாக இருக்குட்டா MayuGaming அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரிமினல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. க்ரீன் கிரிமினல் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஃபயரில் வரும்போது க்ரீன் கிரிமினல் பார்க்குறது யார், அதெல்லாம் லாபியில் நின்றாலே அச்சு நச்சு தங்க செட் நான் போடுவேன்டா ஸ்கெட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கிரிமினல் அந்த மாதிரி செஞ்சு. இதில் பாருங்கள் ஏகப்பட்ட டாப்அப் காஸ்ட்யூமு சி எமௌண்ட்டு எல்லாமே காஸ்ட் மிக போகிற பாருங்கள். ஏகப்பட்ட டாப் அப் அமௌண்ட்ஸு வெறித்தரமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிங் 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 டிங். அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் இருக்குது. சிங்கிள் பசங்க அமௌண்ட்டு, சிங்கிள் பசங்க எங்கே போயிட்டான்னு தெரியல, கீழே வந்து பார்த்துருவோம். தம்பியை பிடிச்சிரும், கவலைப்படாதீங்க. கீழே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கே இருக்கான் பார்த்திங்கன்னா ஜிங் 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 ஜிங். இந்த இருக்கான் பாருங்கள், சிங்கிள் பசங்க அமௌண்ட்டு. ஸோ சிங்கிள் பசங்க உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு 5 அனிமினேஷன் வச்சுருக்காரு. 1 2 3 4 இது என்ன அனிமினேஷனு? இது அது நான் வாடா இது அப்படின்னு சொல்லி இதுதான் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சர் அமௌண்ட்டு அனிமினேஷனு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ப்ரொஃபைலில் பாருங்களேன், ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். வேட்டையாடா விளையாடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ப்ரொஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெப்பன் கலெக்ஷன், இந்த மேக்ஸ் நான் சொல்லிடுறேனே, வெப்பன் கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மேக்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்னென்ன வெப்பன்லாம் எடுத்து வச்சுக்க பண்ணி இது பண்ணுறாங்க, ஒரு சூப்பராக இருப்பாருங்க. 9 பார்த்திங்கன்னா கன்ஸ்கின் M4 எவ்வளோ, ஆனால் நல்லாயிருக்கும், தரமான ஒரு லெஜெண்ட்ரி. ஏகேயில் பார்த்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் ரேட் ஆஃப் AK இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்மர் ப்ரொடெக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா EVO AK பார்த்திங்கன்னா லெவல் 3 பண்ணியும் வச்சுருக்காரு. ஸ்கேலில் பார்த்திங்கன்னா டைட்டன் ஸ்கேலில் 1 2 அப்படின்னு சொல்லி செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பராக இருக்கும். இது என்னடா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பாப்பராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது பார்த்தா ஸ்கேல் மேக்ஸ் பண்ணிச்சு, சூப்பராக இருக்காமல் எப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா EVO ஃபேமஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு XM18 பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஸ்கின்னு, ரொம்ப நல்லாயிருக்கும், தரமான ஒரு அனிமினேஷன் கொடுத்து வச்சுருக்காரு. பேராஃபைல் பார்த்திங்கன்னா இன்குபேட்டட் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் இல்லைடா EVO நியர் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரா, என்னடா நீ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராஃபைல் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் டாப் பண்ணி வச்சுருக்காரு, டாப்பு டக்கரு அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரீசன் வந்து சூப்பராக இருக்குது. SKC SPO உட்பேக்கரு AC18 M249 M60 கோரோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் வச்சுக்காரு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கா ஐயோ எங்கெங்கேயும் வந்துட்டோம் பாருங்க, இந்த இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பாடி பார்த்திங்கன்னா EVO லெவல் 3 பண்ணி வச்சுருக்காரு. அது கூட மெக்கல் நல்ல வேலை EVO எடுத்து வச்சுருக்காரா, இல்லைனா உன்னை கொண்டுருப்பாட்டா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஆடலாம் இருப்பீங்க. ஆமாப்பா ஆமாம் எடுத்து வச்சுருக்காரு, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா M10 மேக்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் M10 EVO M10 பார்த்திங்கன்னா லெவல் 2 சூப்பராக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 பேரில் வச்சுருக்காரு பெர்மனெண்ட்டாக. இது என்னடா குள்ளநரி இல்லை கள்ளநரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது டைமிங் பண்ணி வச்சுருக்காரு. ஒன்டேல முடிய போது எல்லாமே கொடுத்து சோழியை முடிச்சுட்டாங்க. டைமிங் எல்லோ பக்கம் எல்லாமே அது வந்து எல்லாருமே போட்டு மஜா பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் கிஞ்சாயெலாம் இருக்கட்டும், நான் எனக்கு பெர்மனெண்ட்டாக வர வரைக்கும் நான் விடாமல் போயிடுச்சு, கைவிட மாட்டாட்டான்னு சில பேர் இருப்பீங்க வாங்குற வரைக்கும். சரி ஓகே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குளோவாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 குளோவால். இங்கே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், இது என்னடா குளோவால் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பிரிச்சுக்கிட்டு வராட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குளோபல் கலெக்ஷன் தான். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சது. எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் பார்த்திங்கன்னா ஓல்டு கலெக்ஷன் 6 இயர் ஓல்டு பேனர் இருக்குது, கிராண்ட் மாஸ்டர் ப்ரொஃபைல் இருக்குது, ஃப்ளாக் சேர் அமௌண்ட் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன் கலெக்ஷனு, உங்களுக்கு மேக்ஸ் 2 மேக்ஸ் ஒரு நியர் மேக்ஸ் இருந்தாலும் நிறைய பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி டாப் அப். அதே மாதிரி தான் ட்ரெஸ் கலெக்ஷனும் ஓல்டு பர்சன் நிறைய இப்போ வந்து அப்படி டிசைன் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்லாம் உள்ளே செதுக்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன் மந்த்லி மணி வச்சுருக்காரு. 25 டே ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது. ஆக்டிவிட்டி நீ வாடா ஜோக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் முடிக்க போகிறோம். ஓகேவா, பாய், டாடா, லவ் யூ கைஸ். அடுத்த கலெக்ஷனில் நம்ம தரமாக சந்திப்போம். ஓகே.